திமுகவில் இருக்கக்கூடிய சக அமைச்சர்கள் உங்கள் மேல் காரி துப்பினாலும் நீங்கள் துடைத்து கொண்டிருக்கிற திரு வன்னியரசு, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பட்டியல் இனத்திற்கான மிகப்பெரிய தலைவராக இருந்தால் பட்டியல் இனத்துக்கான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பாடுபடுறீங்க, அவர் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீங்க அப்படின்னு நீங்கள் நான் நினைக்கிற ஆளாக இருந்தால், இந்த இரண்டு விஷயம் போட்ட பிச்சைன்னு ஆர்எஸ் பாஜி சொன்னதுக்கும் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான இவர்கள் சொன்னதற்கும் நீங்கள் அந்த அந்த கூட்டணிலேருந்து வெளியில் வந்திருக்குமா இல்லையா? ஏன் வரல, தோலை மீசு விடுதல்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனால் அவர் வந்து பூணூல் அணிக்க தடவை எடுப்படும் இதுனே அது என்றைக்கு அவர் தமிழ்நாடு? நீங்கள் ஒன்று கட்சியே அவங்கள்ட்ட இல்லைன்ற, உங்களுக்குன்னு ஒரு பொது சின்னம் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பேஸ் இல்லை, திமுகன்ற ஒற்றை கட்சி உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, நீங்கள் முதல்வராக வேற ஆவீங்கன்னு ஒரு கனவு. அப்படியே முதல்வர் ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவேன்னு சொல்லலை, முதல்வர் ஆனால் அவர் பூணூல் இருக்கிறது தடவடிப்பார், அவன் இவர் சொல்லிட்டாரு நீங்கள் அணியாமல் இருந்துருவோமா? திருமாவளவன் முதலமைச்சர் ஆனால் தடை பண்ணணும், முதலமைச்சர் ஆகுங்க, முதல்ல நீங்கள் முதல்ல எம்எல்ஏ ஆகும் திரு வன்னியரசு அவர்களே, உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க, நீங்கள் ஏன் தோத்திங்க? நீங்கள் எங்கே தோத்திங்க? உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக ஓட்டு சின்னத்தில் நின்று ஜெயிச்சாங்க இல்லைங்களா, ஏன் தோத்திங்க? நீங்கள் முதல்ல எம்எல்ஏவே ஆகலை, உங்கள் கட்சின்னு ரெஜிஸ்டரே ஆகலை, உங்களுக்கான பொது சின்னம் இதுவரையும் வரல, நீங்கள் திமுகவுடைய காலையை பிடித்து கொண்டு நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீங்கள், இதில் முதலமைச்சர் ஆவீங்கிற ஒரு கனவு, அந்த கனவில் வந்து அப்படி முதலமைச்சர் ஆனாலும் நாங்கள் நல்லது செய்வோம், பட்டியல் இனத்தில் முன்னேற்றத்துக்கு பாடுபடும், எங்களுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகிறார். வெங்கடேசன், பணிவான நக்கங்கள், இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில தலைவர் இருக்கக்கூடிய ரஹீம் அவர்கள் வந்து பிராமணர்களுடைய பூணூல்களையும் விஸ்வகர்மா அவர்களும் யார் யார் பூணூல் அழிவாங்களோ அவங்க பூணூல்களை வந்து நாங்கள் அறுப்போம், குறிப்பாக சொல்லப்போனால் காஞ்சி சங்கரமடத்தில் இருந்து இருக்கும் கோச்சை வாரிசுகளில் பூணூல் அறுக்கும் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டார். அதற்கு நம்ம பிராமண சங்கத்தை சேர்ந்தவர்களும் மாற்று பூணூல் அழிக்கக்கூடிய மற்ற ஜாதியை சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய எதிர்ப்பலையை பதிவு செஞ்சுக்க வேலையில் இதற்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பிப்ரவரி 17ஆம் தேதி ஒரு பதிவை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சேர்ந்த மூத்த தலைவர் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு பதிவை வெளியிடுறாரு எஃபியில், அதாவது முகநூல் பக்கத்தில். என்ன வெளியிடுறாருன்னா, எங்களுடைய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்றைக்கு வருகிறாரோ அன்றைக்கு வந்து பூணூல் அணிவது தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவார்ந்த ஒரு சிந்தனையான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு திரு வன்னியரசு அவர்களுக்கு. இது தேவையா அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒருவருடைய அவரவர் மார்க்கம் அவரவர்கள் சொல்கிற மாதிரி அவங்கவுங்க மத சம்பிரதாயத்தில் அவரவர்கள் கடைப்பிடிக்கின்ற நேரத்தில் நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வருவீங்கன்றதே ஒரு பெரிய காமெடி, அது நடக்கக்கூடியாத ஒரு விஷயங்கள். ஏன்னா நீங்கள் இன்றைக்கு வரையும் உங்களுடைய ஓன் சொந்த உங்களுடைய சொந்தமான சின்னத்தில் இறங்கி நீங்கள் தேர்தலில் போட்டி இல்லை, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 2 MP 1 MP வந்து நான் திமுகவோட அடிப்படை உறுப்பினர்னு சொல்லிட்டு இருக்காரு யார், ரவிக்குமார் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து திமுகவோட அடிப்படை உறுப்பினர், உதயசிவன் சின்னத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக கோர்ட்லேயே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அவர் கொடுத்துட்டாரு. திருமாவளவன் அவர்கள் பானைச்சின்னத்தில் போட்டிட்டு வென்றெடுக்கிறாரு, இந்த சைடு இவங்க வந்து உதயசூரன் சின்னத்தில் வென்றெடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா எலெக்ஷன்லையுமே அவங்க உதயசூரன் சின்னத்தை நோக்கி தான் நகர்றாங்க. நீங்களாம் எதுக்கு கட்சி நடத்திட்டு இருக்கீங்களேன்னு இன்றைக்கு வரையும் எங்களுக்கு தெரியல. திமுகவுடைய சொம்பு தூக்கியாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி தான், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. தனக்கான தனித்தன்மையை இழந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து முதல் முதலாக தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து ஜட்ஜ் ஆனதுக்கு நீதிபதி ஆனதுக்கு திமுக போட்ட பிச்சைன்னு சொன்னார் அன்றைக்கு வாய் திறக்காத வன்னியரசு. நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரியாக தலைமை தலைவரத்தில் இருந்த சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சண்முகத்து அவர்களை வந்து டிஆர் பாலு அவர்களும் கலாநிதி அவர்களும் நம்ம தயாநிதி மாறன் போய் சந்திக்க செய்கிறப்ப எங்களை வந்து நிற்க வச்சுட்டே அவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் எங்களை வந்து இழிவாக நடத்தினார், நாங்களாம் ஒரு தாழ்த்தப்பட்டார்களா அப்படின்னு சொல்லி பொதுதளத்தில் நேரடியாக வந்து பேட்டி கொடுத்தாரு. தீண்டாமை வன்கொடுமை கட்டு சட்டத்தின் மேல் அவர் மேல் வதிக்கு வழக்கு பதிவு செஞ்சோம். இன்றைக்கு வரை ஜாமீனில் வாங்கி திரு டிஆர் பாலு அவர்கள் தயாநிதி மாறன் வந்து சுட்டிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கு திருமாவளவன் வந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வருவார்னு எதிர்பார்த்தா தோழமை சூடுதல் அப்படின்னு சொல்லி ஒற்றை வார்த்தையை சொல்லி அவர் எஸ்கேப் ஆயிட்டார். உங்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய கட்சியில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களை வந்து கேவலப்படுத்துகிறாங்க, அதாவது நாங்கள் போட்ட பிச்சை இதோட எவனும் கேவலப்பட முடியாது, போட்ட பிச்சைன்னு ஒருத்தர் நேரடியாக சொல்கிறாரு. அப்பையும் மூஞ்சில் காரி துப்பினாலும் துடைத்து வைத்து நீங்கள் அந்த கட்சியில் தொடர்ந்து ஏன் பயணிக்கிறீங்கன்னா, பதவி ஆசை, பண ஆசை, அதிகார ஆசை, இது கண்டிப்பாக வேணும். திமுகவில் இருந்தால் தான் நம்ம கட்சி உயிர்ப்பாக இருக்கும், திமுகவில் இருந்தால் தான் நம்ம அட்லீஸ்ட் இந்த வாட்டி இப்போ நம்ம கூட நகர்ப்புற எலெக்ஷனில் ஒரு 4 சீட்டு, நம்ம 6 சீட்டு கொடுத்தாங்க, 4 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். எம்பி எலெக்ஷனில் நான் 2 சீட்டு கொடுத்தாங்க, 2 சீட்டும் ஜெயிச்சிருக்கோம். அது வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷனாலும் நம்ம 4 MLA வச்சு உள்ளே போகின்ற அந்த ஆசையினால் திமுகவில் இருக்கக்கூடிய சக அமைச்சர்கள் உங்கள் மேல் காரி துப்பினாலும் நீங்கள் துடைத்து கொண்டிருக்கிற திரு வன்னியரசு, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பட்டியல் இனத்திற்கான மிகப்பெரிய தலைவராக இருந்தால் பட்டியல் இனத்துக்கான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பாடுபடுறீங்க, அவர் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீங்க அப்படின்னு நீங்கள் நான் நினைக்கிற ஆளாக இருந்தால், இந்த இரண்டு விஷயம் போட்ட பிச்சைன்னு ஆர்எஸ் பாஜி சொன்னதுக்கும் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களான இவர்கள் சொன்னதற்கும் நீங்கள் அந்த கூட்டணிலேருந்து வெளியில் வந்திருக்குமா இல்லையா, ஏன் வரல, தோலை மீசு விடுதல்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனால்
அவர் வந்து பூணூல் அணிக்க தடவை எடுப்படாது. இதுன்னே அது என்னைக்கு அவர் தமிழ்நாடு நீங்கள் வந்து கட்சியே அவங்கள்ட்ட இல்லைன்ற, உங்களுக்குன்னு ஒரு பொது சின்னம் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பேஸ் இல்லை, திமுகன்ற ஒற்றை கட்சி உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது, நீங்கள் முதல்வராக வேற ஆவீங்கன்னு ஒரு கனவு. அப்படியே முதல்வர் ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவோன்னு சொல்லலை, முதல்வராக ஆனால் அவர் பூணூல் இருக்கிறது தடவடிப்பார். அவன் இவர் சொல்லிட்டாரு இங்கே அணியாமல் இருந்துருவோமா, என்ன பேச்சு இது? அதாவது எரியில எண்ணெயில் வந்து நெருப்பில் வந்து எண்ணெயை ஊற்றி இன்னும் வந்து அது அதுக்கு மிகப்பெரிய லெவலில் அது எரிய வைக்கிற மாதிரி தான் திரு வன்னியேஸ்வரர் பேசியிருக்கிறார் அப்படின்னு தான் அதை எடுத்துப்பேன். ஏற்கனவே வந்து கர்நாடகாவில் இப்பாப் அணிந்திருக்கும் காவி உடை அணிந்திருக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைங்களுடைய மனதில் நஞ்சை வளர்த்து மதத்தை உள்ளே செலுத்தக்கூடாது. உள்ள ஸ்கூல் உள்ள வந்துட்டா எல்லாருக்கும் யூனிஃபார்ம் சமம், காலேஜ் உள்ள வந்துட்டா எல்லாருக்கும் யூனிஃபார்ம் சமம், ஜாதி மேதன் மேல் ஜாதி கீழ் ஜாதி நல்லவன் கெட்டவன் பணம் இருக்குது பணம் இல்லை எந்த ஒரு கோட்பாடும் இல்லை உள்ளே வந்து அவங்க மாணவர்கள். இதுதான் நம்ம தத்துவம். அதை அணிந்து விட்டு வேண்டுமென்றே ஒரு ஆறு பேர் அணிந்து வராங்க, தடை விதிக்கிறாங்க. அது கர்நாடக மாநிலத்தில் இருக்க பிரச்சனைங்க. அந்த மாநிலத்துக்கு இங்கே இருக்க ஒரு தடா ரஹீம் வந்து காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய கோச்சையில் வாசிஞ்சு புணூல் அறுட்டு போராட்ட தொடர்ந்து அவர் சொல்கிறாரு, அவர் ஊற்றுற எண்ணெயில் நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுறாரு திரு வன்னியரசு, அவர் முகநூல் பக்கத்தில் போடுறார் திருமாவளவன் முதலமைச்சராக நாங்கள் தடை பண்ணணும். முதலமைச்சர் ஆகுங்க, முதல்ல நீங்கள் முதல்ல எம்எல்ஏ ஆகும் திரு வன்னியரசு அவர்களே. உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க, நீங்கள் ஏன் தோத்திங்க? நீங்கள் எங்கே தோத்திங்க? உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுக ஓட்டு சின்னத்தில் நின்று ஜெயிச்சாங்க, நீங்களாம் ஏன் தோத்திங்க? நீங்கள் முதல்ல எம்எல்ஏவே ஆகலை, உங்கள் கட்சின்னு ரெஜிஸ்டரே ஆகலை, உங்களுக்கான பொது சின்னம் இதுவரையும் வரலை, நீங்கள் திமுகவுடைய காலை பிடித்து கொண்டு நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீங்கள். இதில் முதலமைச்சர் ஆகின்ற ஒரு கனவு, அந்த கனவில் வந்து அப்படி முதலமைச்சர் ஆனாலும் நாங்கள் நல்லது செய்வோம், பட்டியல் இனத்தின் முன்னேற்றத்தை பாடுபட எங்களுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகிறார். இன்றைக்கு மத்திய அரசு கொடுக்கின்ற பெரும்பாலான திட்டங்கள் வந்து பட்டியல் இனத்து சகோதரர்கள் மேம்பாடு அடைந்து தான் பெரும்பாலான கொடுத்துருக்கோம். இன்றைக்கு முரசொலியில் வந்து பட்டியல் இன சகோதரர்களுக்கான சொந்தமான இடத்துல தான் அது இருக்குது. அந்த முரசொலியான மூலப்பத்திர கொடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் அழுத்தம் கொடுத்துருக்கோம். பஞ்சாப் இல்லத்தில் தான் அது இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அதற்கு திருமாவளவன் இதுவரையும் வாய் திறக்கலையே, ஏன் வன்னியரசு வாய் திறக்கல? இன்றைக்கு வரையும் மூலப்பத்திரம் கேட்டுட்ருக்கோமே, அந்த இடம் வந்து பஞ்சாப் இல்லத்தில் இருக்கிறது. பஞ்சாப் இல்லத்தில் இருந்தால் அந்த இடத்தை வாங்கவோ விற்கவோ முடியாது, அப்படியே வாங்கவோ விற்கவோ இருந்தாலும் அதில் பட்டியல் இனத்தை சேர்ந்த சகோதரர்கள் தான் மாறி மாறி வாங்கி கொள்ள வேண்டும்ன்றது ஒரு சட்டம் இருக்கிறது. அதை மீறி தான் திமுக வந்து அந்த இடத்தை வாங்கி இன்றைக்கி மிகப்பெரிய பில்டிங் கட்டி முரசொலி நாளே நடத்திட்டு இருக்காங்க, கலைஞர் டிவி நடத்திட்டு இருக்காங்க, இன்னும் பல விஷயங்களை நடத்திட்டு இருக்காங்க. அதற்கான குரலை பாஜகவுடைய எங்களுடைய மாநிலத்தில் முன்னாள் மாநிலத்தில் முருகன்ஜி வந்து குரல் கொடுத்தாரு, பஞ்சாப் மாநிலத்தில் ப்ரூஃப் கொடுக்கினாரு, இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. இதை பற்றி போய் கேளுங்க திமுகவை, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? அப்போ திமுக என்ன அடித்தாலும் தாங்கிக் கொள்கிற நீங்கள் என்றைக்கு முதலமைச்சர் ஆவீர்கள்? அப்படி முதலமைச்சர் ஆனாலும் எங்களுடைய பூணூல் அணிவதை தடை பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதில் நகைப்புரிய ஒரு விஷயமா இல்லை? திரு வன்னியேஸ்வரர்களே, உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, முதல்ல எம்எல்ஏ ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லாத அடுத்த கதை. ஆனால் நீங்கள் அப்படி ஆனாலும் எல்லோரும் சமமாக நடத்துவோம், எல்லா மதத்தினரும் சமமாக, அவர் ஒரு மத நம்பிக்கைக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்கோன்னு பொதுவத்தில் பேசப்படுங்க. முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து நாங்கள் பாதுகாவலன் மாதிரி காட்டிக்கொள்ளுன்றதுக்காக இந்து மதத்தை சேர்ந்த இந்து சகோதரர்களை வந்து கேவலப்படுத்துகிற வேலையை தயவுசெய்து நிறுத்துங்க. ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் அவர்கள் வந்து நம்ம பாராளுமன்றத்தில் பேசுகிறப்ப ஜெய் பீம்னு சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னாரு, அப்பயே நாங்கள் இந்த கேள்வியை முன்வைத்தோம். திருமாவளவன் கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சக்தியின் கட்சியில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் எவ்வளோ இந்துக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ இந்துக்களுடைய மனதை அவர் புண்படுத்தியிருக்கிறார். ஒரு பாராளுமன்றத்தில் போயிட்டு அல்லாஹு அக்பர் சொல்கிறாருன்னா அப்போ அவர் கட்சியில் இருக்க இந்துக்கள்லாம் அதாவது வெளியில் வரணுமா இல்லையா? இன்றும் நீங்கள் தொடர்ந்து ஏன் அதில் பயணிக்கிறீங்க? நீங்கள் வந்து உண்மையான இந்துவாக இருந்தால் நீங்கள் விடுதலை செய்தி கட்சியில் இருக்கக்கூடாது, வெளியில் வருங்க. உங்களை ஒருத்தர் போய் பாராளுமன்றத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கான பிரதிநிதி இல்லை, நான் இஸ்லாம் மதத்துக்கான பிரதிநிதி, அதனால தான் ஜெய் பீம்னு சொல்கிறேன், அல்லாஹ் அக்பர் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கான பிரதிநிதினு பொதுத்தரத்தை நேரடியாக திரு திருமாவளவன் சொல்கிறாருங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாம் நீங்கள் வெளியில் வரணுமா இல்லையா? உங்களுக்கான கட்சி அதுவா? பட்டியலின சகோதரர்கள் தயவுசெய்து சிந்தியுங்கள். உங்களை வைத்து அரசியல் பண்ணி அவர்கள் மேலே போயிட்டு இருக்காங்க, ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க, அவங்களே மேலே போயிட்டு இருக்காங்க தவிர பட்டியலின சகோதரர்கள் அதே இடத்துல அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. தயவுசெய்து மக்களை சிந்திக்கணும். திரு வன்னியேஸ்வரர்கள் நிகழ்ச்சி நிர்வாகத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம், நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்களோ எம்எல்ஏ ஆவீங்களோ அதெல்லாம் அடுத்த கதை. ஆனால் கடவுளுடைய புண்ணியத்தில் காட் கிரேஸாக நீங்கள் ஆனீங்கன்னா தயவுசெய்து எல்லோரையும் சமமாக நடத்துவேன், எல்லா மக்கள் மதத்துக்கு நாங்கள் மதிப்பொழிக்கணும் பேசப்படாதுங்க. பொது தளத்தில் இந்த மாதிரி பேசி பிரிவிதுவானதை தூண்டாதீங்க, இஸ்லாமிய சகோதரர்களை குஷிப்படுத்த வேண்டும் சொல்லி இந்து மக்களினுடைய சாபத்துக்கு ஆளாதீர்கள்.